Hello, Ma. Hello. Vegetable pulao panna pora. Ella vegetable konjam potu nariyave potu panna pora. Adu romba saad pulao vegetable pulao ngirathu ellarkume saadharana vishayam da. But naan poradhula nariya vegetable jaasthiyum rice koravaavum irukum. Ena romba naalave appadi dhaan pannin iruken. Yen parent vettigalla nariya varieties of pulao venadhu saaptra kuda party pulao na romba virumbi saapduvaam. Aama. இதான் இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெரி குட். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வேணுங்கிற மசாலா என்னென்னா ஒன்றோட வேணுங்கிற லவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு தனியாக, லவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இதை இப்போ என்ன பண்ண இதை வந்து கொஞ்சம் வறுத்துண்டு ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு பொடிக்கணும். அதே போல் தனியாக பெப்பர் அதையும் வறுத்துண்டு அதை தனியாக பொடிக்கணும். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை ரோஸ்ட் அது. இதுக்கு எதுவும் ஆயில் வேண்டாம். வித்தவுட் ஆயில். ஓகே. இப்போ இது அம்மா அது கரம் மசாலா வறுத்து அங்கே தனியாக வச்சுருந்தேன். இப்போ இது மிளகு பிளாக் பெப்பரியாக வறுத்து வச்சுருக்கேன். ஓகே ஓகே. என்னம்மா இது வறுத்துட்டியாம்மா? ஆமாம், வறுத்துனாச்சு. இதை இப்போ பொடி பண்ணணும் தனித்தனியாக. ஓ, தனித்தனியாக இந்த பிளாக் பெப்பர் வறுத்தது தனியாக? ஆமாம், கரம் மசாலா தனியாக. ஓகே ஓகே. அம்மா என்ன பண்ணுறப்பா? சிறிதளவு எண்ணெய் விடணும், ஒரு கரண்டி அளவு எண்ணெய். ஓ, இப்போ அதில் இது எண்ணெய் வதக்க ஆனியனை ஃபஸ்ட்டு. ஓ, நறுக்கி வச்ச ஆனியனை போடணும். அம்மா இதுக்கு சின்னவங்க தான் நல்லாயிருக்கும்பால? இல்லை, பெரிய வெங்காயமும் நல்லாயிருக்கும். இன்னும் பிரச்சனை இதாமே இதை கம்மி. அது என்னென்ன? முதல்ல இதில் வந்து ஆனியன், இஞ்சி, பச்சை மிளகா. ஓகே, இதை மூணு பச்சை மிளகா. இது இந்த ரைஸ், ஒரு டம்ளர் ரைஸுக்கு அதை இது வந்து மூணு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு வெங்காயம். ஓகே, அதை முதல்ல வதக்கிட்டு அரைச்சிக்கணும். ஓகே, வதக்க போகிறப்போ நான் பச்சதெல்லாம் மிக்சி சமாச்சாரம் முதல்ல ஆகட்டும், அப்புறம் வதக்கணும். இதெல்லாம் மிக்சியில் போடுற சமாச்சாரம். ஓ, மிக்சியில் போடுற சமாச்சாரம். இதெல்லாம் இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா அப்புறமா பாக்கியை பார்த்துக்கலாம். இது கோல்டனாக வதக்கணுமா? கொஞ்சம் வதக்கணும். இல்லை டிரான்ஸ்லூசன்ட் பண்ணுங்க, டிரான்ஸ்பரண்ட். ஆமாம், அந்த அளவு. கலர்லாம் மாற வேண்டாம், கலர் மாற வேண்டாம். இது பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற மாதிரி. ஓகே அம்மா, வதக்கிட்டியா? வதக்காது, இந்த அளவு போகும். அந்த இதை எடுத்துரு, அந்த கரண்டியை எடுக்காது. ஆ, ஓகே, டிரான்ஸ்லூசன்ட் தான். ஆ, ஓகே. இது ஆறினப்புறம் அரைக்கணும். ஆமாம், நம்ம இதில் மசாலா பொடி பண்ணுறது அரைக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். அது முதல்ல செஞ்சாச்சு. ஓகே ஓகே. இப்போ என்னம்மா பண்ணுறேன்? இப்போ ஆயில் விடணும், எண்ணெய் சிறிதளவு விடணும். இது இப்போ வேறு பேனே எடுத்துடும். வேறு பேன் எடுத்து இப்போ நான் வந்து வெஜிடபிள் எல்லாம் வதக்கிறதுக்கு வேறு பேன் எடுத்திருக்கேன். ஓகே. அந்த ஆயிலில் வந்து வெங்காயத்தை போட்டிருக்கேன். ஆ, வெங்காயம் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எல்லாம் வதங்கிட்டு இருக்காமா? ஆ, இப்போ வந்து கார்ன் வதங்கிட்டு கேபேஜ் வதங்கிட்டு இருக்கு. அது மேலே வந்து இந்த கட் பண்ண கேரட்டையும் போடலாம். ஓகே, அதுவும் வதங்கட்டும். அதை ஒரு மாதிரி எண்ணெயில் வதங்குற போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது தேவை. ஓகே, எந்த புலவுக்கு எண்ணெயிலே தான் போ? ஆமாம் ஆமாம், எண்ணெயிலே தான் வதங்கணும். ஓகே, வேணுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சின்னதாக வச்சு தட்டை போட்டு மூடி வதக்கலாம். ஓகே, அதுவும் இருக்குது, மூடி கூட அதுவும் இருக்குது. இல்லை, கொஞ்சம் கழிச்சு வதங்கிட்டே இருக்கு இல்லையா. ஓகே, போராட்டம் இன்னும் கொஞ்சம் கூட ஆயிடு, கொஞ்சம் கூட வேணாம், கொஞ்சம் தானே விட்டுருக்கேன், ஒரு கரண்டி கூட விடாது. வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. நெய் விட்டுக்கலாமா? நெய் லாஸ்ட்டு. ஓகே, கேரட் போட்டு வதங்குறது. இப்போ வந்து கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கு, கேப்சிகமும் போட்டுடலாம். ஓகே, வச்சுருக்கோம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாவோட மிக்சர் அப்படியே அதில் போட போகிறேன். ஓகே,
சொல்லுமா? இதை நல்லா வதக்கணும். இதோட சேர்த்து கறிக்காயோட சேர்த்து வரைச்சி வச்சிருக்கிறதையும் இந்த விழுதையும் நல்லா வதக்கணும். அந்த அரைச்ச ஆனியன் பேஸ்ட் போட்டிருக்கேன், வதக்கி அரைச்சது. ஆமாம், அது போட்டப்புறம் அதனுடைய ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்துட்டு ஒன்றா வரும், தனியாக நிற்காம எல்லாம் சேர்ந்துன்னு வரும் இந்த காய்கறியோட. அதுக்காக தான் வதக்கிறது. அப்புறம் இப்போ எப்போ ரைஸ்? எப்போ? இப்போ. ஓகே, இது வர இப்போ என்னம்மா பண்ண போகிற? இது இது ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது காமி. ஓகே, ஒரு கப் ரைஸ். அது ஒரு கப் ரைஸை 1 1/4 கப் பண்ணி வச்சாச்சு. ஓ, பாயில் பண்ணி வச்சாச்சு. வச்சாச்சு. ஓகே, ரைட், ரெடியாக இருக்கு. ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒரு டம்ளர் விட கூட அது மூடுற மாதிரி. ஓகே, அது அந்த ஒரு டம்ளர் ரைஸுக்கு அது மூடுறதை விட கொஞ்சம் கூட ஜலம் விட்டு நம்ம வந்து நல்லா பண்ணி வச்சுருப்போம் ரைஸ். அப்போ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகே, அதில் வந்து இப்போ போட்டு கலரணும். ஓகே ஓகே, அந்த ரைஸை போட்டாச்சாமா? ஆ, ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா அந்த காய்கறியோட அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அரைச்சி வச்ச மசாலாவோட அது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் ஆகி இப்போ இதில் வதங்கின்னு இருக்கு. ஓகே, ரொம்ப வதங்க வேண்டாம், அப்படியே கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். சின்னதாக தான் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா அப்புறம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விடணும். ஓகே, அப்புறம் அந்த மசாலா பொடிச்சு வச்சுருக்க மசாலாவை போடணும். ஓகே, இப்போ போடலாம். இப்போ அதெல்லாம் கூட ஆட் பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் நெய் வேணும். அது கொஞ்சம் நெய் விடணும். ஓகே, நெய்யெல்லாம் விட்டுருக்கே. போதும் போதுமா? ஆஹா, அப்புறம் அந்த லவங்கப்பட்ட ஏலக்காய் கிராம்பு மசாலாவை மேலே போடணும். ஓ, வறுத்து பொடி பண்ணது. ஆமாம். ஓகே, அந்த மிளகுடியும் போடும். ஓகே, வறுத்து வைத்த முந்திரி பருப்பையும் மேலே போட்டு ஃபைனலி ஆட் ஃப்ரைடு கேஷ்யூ நட்ஸ் யா அண்ட் லைட்லி டாஸ் யா, ஸோ டேக் கேர் நாட் டு மேஷ் இட். எஸ், so this is the traditional way of making vegetable pulao by my mother. Do try out.